இந்த டியூட்டோரியலில் நம்ம கோடிங் பற்றி பார்ப்போம். அர்டினோ கோடிங் பற்றி பார்க்கலாம். நீங்கள் என்ன தான் பேசிக்காக நீங்கள் படிச்சிருந்தாலும் கோடிங் நீங்களே டைப் பண்ணி பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ நீங்களே டெவலப் பண்ண மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதனால் நம்ம டைரெக்டாக ப்ரோக்ராம் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அர்டினோ கிளிக் பண்ணிக்கோங்க. அர்டினோ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல, ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் வச்சுருப்போம் அர்டினோ ஐடி, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்னா, ஒரு எல்இடி எப்படி எரிய வைக்கிற ப்ரோக்ராம் பார்ப்போம். ஸோ என்ன தான் நிறைய கண்ட்ரோலர் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு எல்இடி எரிய வைக்கிறது தான் ஸ்டார்டிங் ப்ரோக்ராமாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய ஆம் பிக் என்ன கண்ட்ரோலர் எடுத்துக்கிட்டாலுமே ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஒரு எல்இடி எப்படி எரிய வைக்கணுங்கிறத கற்றுக்கோங்க. ஸோ நம்ம அடினோலையும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு எல்இடி எப்படி பிளிங்க் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ அடினோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அடினோலேயே என்ன அட்வான்டேஜ்னால், அவனே நிறைய ப்ரோக்ராமர் ஆல்ரெடி இன்பில்ட்டாக கொடுத்துருக்கான். நீங்கள் அதை யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிடலாம். ஸோ செல்ஃபாகவே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்களே அந்த எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா யூஸ் பண்ணி பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி நீங்களே ப்ரோக்ராம் எழுதாமல் ஃபஸ்ட்டு அந்த எக்ஸாம்பிள்ஸை ஒரு மட்டும் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைலில் போய் எக்ஸாம்பிள்ஸ்லேயே நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எனக்கு பார்த்திங்கன்னா பேசிக் டிஜிட்டல் அனலாக் எல்லாத்துக்குமே ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்எம் வரையும் கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்எம், எல்சிடி, ரோபோட் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ பிகினர்ஸ்னால நம்ம பேசிக் எல்இடி ஏரிய வைக்கிற ஒரு ப்ரோக்ராம் பார்ப்போம். பேசிக்லேயே அனலாக் ரீச் அனலாக் நிறைய இருக்குது. ஸோ நம்ம இப்போ பிளிங் ஒரு எல்இடி சும்மா சாதாவாக எப்படி பிளிங் பண்ண வைக்கணும் பார்த்துக்கோம். ஃபைலில் எக்ஸாம்பிள்ஸ், பேசிக்கில் பிளிங் ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பிளிங்லேயே நான் ஆல்ரெடி சொல்லிக் கொடுத்த மாதிரி அந்த பின் மோடு டிஜிட்டல் ரேட்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது, வாய்ட் செட்டப், வாய்ட் லூப்னு ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது, ஓகேவா? ஸோ இப்போ அந்த வாய்ட் செட்டப் என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இன்புட்டாக அவுட்புட்டாங்கிறத செட் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ், வாய்ட் செட்டப்பில் இருக்குது ஒன் டைம் ப்ராசஸ். வாய்ட் லூப்பில் இருக்குது அகைன் அண்ட் அகைன் ரன் ஆகிட்டே இருக்கும், ஓகேவா? ஸோ வாய்ட் செட்டப்பில் நான் இது ஒரு டைம் தான் செட் பண்ண போகிறேன். ஒரு பின்னுங்கிறது எனக்கு அவுட்புட்டாக இன்புட்டாங்கிறத ஒரு மட்டும் செட் பண்ணேன். எல்இடி பில்ட் இன் ஆல்ரெடி நம்ம இப்போ கண்ட்ரோலர் இருக்க எல்இடி எரிய வைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த பின்ஸையும் நம்ம செட் பண்ண வேண்டாம். பின் மோடில் எல்இடி அவுட்புட்னு செட் பண்ணாங்க. லூப்பில் அகைன் அண்ட் அகைன் ரன் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் ரைட்டில் எல்இடி பட்டனை ஹை பண்ணி விட்டுருக்காங்க. எல்இடி ஆல்ரெடி பில்டுனாக இருக்கக்கூடிய எல்இடியை ஹை பண்ணியிருக்காங்க. ஹை மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஃபங்க்ஷனில் ஹைனா என்னது, உங்களுக்கு ஒரு 5 வோல்ட் கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஹை வோல்ட்னா எல்இடி ஹைனா 5 வோல்ட் அந்த பின்னு கிடைக்கிறது, எல்இடி ஆன் ஆகுது. ஸோ டிலே 1000 மில்லி செகண்ட், ஒரு சின்ன ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட் டிலே போட்டுட்டு அடுத்து டிஜிட்டல் ரைட்டில் அதே பின்னை லூப் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு டிலே. ஸோ இப்போ என்ன நடக்குன்னா, அந்த ப்ராசஸில் அகைன் அண்ட் அகைன் அந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும், எல்இடி விட்டு விட்டு எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இனி நம்ம டைரெக்டாக எப்படி இப்போ போர்டு கூட கனெக்ட் பண்ணுறதுங்கிறப்போம், போர்டு கனெக்ட் பண்ணி எப்படி இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு மாதிரி நீங்கள் ஒன்று பண்ணணும் என்னென்னா, இந்த டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸில் கிளிக் பண்ணி போர்டை செட் பண்ணிக்கோங்க. என்ன போர்டு யூஸ் பண்ணுவோம், அடினோலேயே நிறைய போர்டு இருக்குது. அடினோ ஜியூனோ இருக்குது, அடினோ நானோ இருக்குது, அடினோ மெகா இருக்குது, அடினோ மினி இருக்குது, ஈத்தர்நெட் இருக்குது, நிறைய போர்டு இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற போர்டு என்னென்னா அடினோ யூனோ. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போர்ட்டும் கிளிக் பண்ணிக்கணும், ஓகேவா? ஸோ போர்ட் எதுக்காகனா, நீங்கள் என்ன போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க, லேப்பில் இருக்கிறதுல என்ன போர்ட் கனெக்ட் ஆகிருக்குங்கிறத செட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்ராமை எப்படி நம்ம கண்ட்ரோலரில் லோட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஸோ இதான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர். இப்போ இதான் நம்ம கேபிள். இதை கேபிள் வச்சு என்ன பண்ணலான்னா, இது என்ன கேபிள்னா, லேப்டாப் மூலமாக கண்ட்ரோலருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேபிள். இந்த யூஎஸ்பி போர்ட்டில் ஆல்ரெடி பென்டைப் இருக்கக்கூடிய போர்ட்டில் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த போர்ட்டை இல்லைன்னா இந்த கண்ட்ரோலர் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பென்டைப் இருக்கக்கூடிய போர்ட் லேப்பில் 2-3 இருக்கும், அதில் எதாவது ஒன்றில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி ஒரு எல்இடி பிளிங்கிங் இருக்கும். ஸோ அப்போ கனெக்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம், கண்ட்ரோலர் அது கூட சப்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த எல்இடி பிளிங்கிங் தான் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேவா? எந்த கண்ட்ரோலர்னாலும் கனெக்ட் பண்ணோன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி பிளிங்கிங் இருக்கும். ஸோ என்ன இதில் பார்த்தீங்கன்னா, இந்த டிஎக்ஸ் பின்னில் உங்கள் ஒரு எல்இடி எரிஞ்சிட்ருக்கும். ஸோ இப்போ ப்ரோக்ராம் மூலமாக இந்த எல்இடியை தான் நம்ம வந்து ஹைலோ பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ இந்த எல்இடி நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இதே எப்படி நம்ம இது பண்ணலாங்கிறத பார்ப்போம், ஓகேவா? இப்போ நம்ம அந்த போர்ட் கேபிள் கனெக்ட் பண்ண உடனே இந்த டூலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போர்ட்டுன்னு இருக்கும். போர்ட்டில் இப்போ காம் 5 எனக்கு செலக்ட் ஆகிருக்கு.
ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது காம்போர்ட் இருக்கும் 5, 6, 7, 19 அதையோடு ஏதாவது ஒரு காம்போர்ட்டில் ஆல்ரெடி செலக்டட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதில் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு விஷயம் தான் அந்த டூலில். என்ன பண்ணணும்னா போர்டு செட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் வந்து போர்ட் செட் பண்ணிக்கோங்க. அந்த ரெண்டு விஷயம் தான் செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கோங்க, லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் ரன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா இதான் அப்லோட். ஓகேவா, நீங்கள் இதை கிளிக் பண்ணோடனே இங்கே ரைட் சைடில் உங்களுக்கு அப்லோடுங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்லோட் இருக்குது, அந்த அப்லோடில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் ப்ரோக்ராம் வந்து நம்ம கண்ட்ரோலர் கூட அப்லோட் ஆகுது. கீழே உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ டன், ப்ராசஸ் டன் ஆகிடுச்சு. ஸோ இனி நம்ம ஹார்ட்வேரில் எப்படி பிளிங்க், எல்இடி பிளிங்காங்கிறத பார்ப்போம். ஓகே, அங்கே பார்த்துட்டிங்கன்னா தெரியும் எல்இடி உங்களுக்கு வந்து விட்டு விட்டு எரிஞ்சிட்ருக்கும். நம்ம கோடிங் அப்படி தான் போட்டிருக்கோம், ஒரு செகண்ட் விட்டு ஒரு செகண்டு, ஒரு செகண்ட் ஹையாக்கியிருப்போம், இன்னொரு செகண்ட் லோ ஆக்கியிருப்போம். ஸோ அந்த எல்இடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு செகண்டுக்கு ஒருக்க ஹை லோ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ்.